நமஸ்தே பெரியவா சரணம் ஆதி ஆச்சாரியர்களுடைய சித்தி தினத்தை பற்றின விஷயங்களை பார்க்குறதுக்கு இருக்கோம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி இந்த கம்பை நதியின் தீரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி கேத்திரத்தில் ரொம்ப அழகாக பூஜைகளையும் பண்ணிட்டு அம்பாளுக்கு நகைகளாக பண்ணி போட்டுருந்தார் ஸ்தோத்திர நகைகளை போட்டுருந்தார்னு சங்கராபிதயத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அதே மாதிரி ஆச்சாரியால் இந்த யோகலிங்கத்தை எங்கள் காஞ்சிபுரத்தில் வச்சுட்டு அங்கே சந்திரமௌலீஸ்வர பூஜையை எப்படி சிறப்பாக பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயமும் இங்கே சரித்திரங்களில் சொல்லியிருக்கு இந்த யோகலிங்கத்தை பற்றியும் காஞ்சிபுரத்தை பற்றியும் ஸ்ரீஹர்ஷருடைய நலச்சரித்திர நைஷதத்திலையும் அதை பற்றி சொல்லியிருக்குன்னு விரிவா சொல்லின்னு வர இப்படி பல இடங்களில் ஒவ்வொரு விதமான சங்கர சரித்திரங்கள் இருக்குது நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது அது எல்லாத்துலேயும் ஆச்சாரியால் இருந்தது முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் அப்படிங்கிற ஒரு கன்சென்சஸ் இருக்குது எல்லாமே ஒரு அந்த ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி ஆச்சாரியர்களுடைய சித்தி தினம் எப்போ இந்த கால நிர்ணயம்னு ஒன்று இல்லையா எப்போ நடந்தது அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரியவா ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுறா புண்ணிய ஸ்லோக மஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒரு புஸ்தகம் அதில் நம்ம காஞ்சி மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களுடையும் காலத்தை பற்றினதாக எப்போ அவளுடைய அவதாரமாச்சு எப்போ சித்தி ஆனாங்கிற விஷயங்கள் இருக்கிறதாக சுவாமிகள் ஒருத்தர் எழுதினதுன்னு சொல்லி பெரியவா அதை பற்றி கோட் பண்ணிட்டு வரார் அதில் ஆச்சாரியர்களுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது బుడర్ శ్లోకం बरது అవునదే మహేశాంషాత్ జాతః మధురం ఉపతిష్ఠ అద్వయనేయః మహామోహ ద్వ aant ప్రశమన రవిహి శణ్మత గురుః హలే స్వస్మిన్ స్వాయుష్యపి శరచరాబ్దే అపిచకలే విలిల్యే రక్తాక్షిణ్ అధివృశ సితేకಾದశి పరే అబడినోరు శ్లోకం ఇదలే ముఖ్యంగా ఆచార్లளுடைய முதல்ல அவர் எப்படி அவதாரம் பண்ணார் என்னென்ன செஞ்சின் வந்தாருங்கிற விஷயங்கள் முதல் ரெண்டு லைனில் வருது மகேஷ அம்சா ஜாதகா மகேஷனுடைய அம்சமாகவே பிறந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா மதுரம் உபதிஷ்ட ரொம்ப மதுரமாக சொல்லி அவருடைய வாக்கே அமிர்தமாக இருந்தது அப்படிப்பட்ட மதுரமான தன்னுடைய உபதேசங்களினால் அத்வயனையஹா அத்வைத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு நம்மளை அழிச்சிட்டு போனார் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ரெண்டாவதுல என்ன சொல்கிறது மகாமோகத்வாந்த பிரசமன ரவி மகா மோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இருட்டு அக்ஞான இருட்டு அதை போக்கக்கூடிய பிரசமன ரவி சூரியனாக ஞானபாஸ்கரனாக அல்லது ஞான சூரியனாக ஆச்சாரியால் இருந்தா அவர் கூடவே இன்னொரு முக்கிய விஷயத்தையும் அங்கே சொல்வது மகாமோகத்வாந்த பிரசமன ரவி சண்மத குருஹு இந்த சண்மத ஸ்தாபனாச்சாரியால் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அந்த விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப அழகாக உள்ள கொடுத்துருக்கு சண்மதங்களின் குருவாக அதை நன்றாக புனருத்தாரணம் பண்ணி ஸ்தாபித்து கொடுத்தவராக அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி கடைசி லைனில் விலில்யே ரத்தாட்சின் அதிவிருஷ சிதைகாதசி வரே ரத்தாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வருடத்தில் விலில்யே இதை விட்டு விட்டார் அதாவது தன்னுடைய தேகத்தை விட்டார்னு சொல்கிறதாக விலில்யே ரத்தாட்சி என்று சொல்லக்கூடிய வருஷம் அது சொல்கிறது அதிவிருஷனாக்கா விருஷ மாசம் விரஷப மாசம் என்று சொல்லக்கூடியதாக வைகாசி வைகாசி மாசத்தில் சிதைக்காதசி பரே சிதை ஏகாதசின்னு சொன்னாக்கா சுக்ல ஏகாதசி சுக்ல ஏகாதசி திதி அன்று வைகாசி மாதத்தில் ரத்தாட்சி என்று சொல்லக்கூடிய வருஷத்தில் ஆச்சாரியால் தன்னுடைய தேகத்தை விட்டார் அப்படின்னு சொல்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அது ஏன் மூணாவது லைன் நம்ம சொல்லலைன்னாக்கா பெரியவா அந்த மூணாவது லைனுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறா இங்கே அதனுடைய கிளாரிட்டி கொடுக்குறா என்னென்னா ஆச்சாரளுடைய அவதார திருப்தி நம்ம பார்க்கும் பொழுது கடபயாதி சங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பரிங் அண்ட் நேமிங் சிஸ்டம் ஒன்று பார்த்தோம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கட்டப்பயாதி சங்கியை வச்சு இங்கே இன்னொரு விஷயம் ஆச்சாரர்களுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணுறதாக இங்கே ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது லைனை இன்னும் டீட்டெயிலாக பெரியவா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஃபலே ஸ்வஸ்மின் அப்படின்னு இங்கே கொடுக்கறது பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யபி சரசராப்தே அபிச்சகலே அப்படின் இருக்கு இல்லை ஃபலேன்னு சொல்கிறது ரெண்டாவது பா போட்டிருக்கு அப்போது ஒரு ரெஃப்ரெஷராக மறுபடியும் அந்த ரூலை சொல்லிடுறேன் கடப்பையாதி சங்கையில் காதி நவ தாதி நவ பாதி பஞ்ச யாதி இது பேசிக் ரூலு அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய நம்பர் என்ன வருதோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர்னால் ஃபோர் த்ரீ டூ ஒன்று பார்க்கணும் இதுதான் அதனுடைய பேசிக் ரூல்ஸ் ஸோ இந்த விஷயத்தை வச்சுட்டு இதே காதி நவ அதாவது இந்த கடப்பயாதி சங்கையை வச்சுட்டு இந்த ஒரு லைனுக்கு அதை அப்ளை பண்ணி எப்படி டிரைவ் பண்ணணும்னு தெரிவாக காமிச்சு கொடுத்தனு வரா இல்லை ஃபலேஸ்வஸ்மின் இதுக்கு அர்த்தமும் இருக்கு இந்த லைனுக்கு என்ன ஒரு நம்பரை கன்வே பண்ணுற லைனாகவும் அது இல்லை அதாவது பலன்னு சொன்னாக்கா ஒரு பலன் அதாவது பூர்ணமான ஒரு பலன் ஒரு ரிசல்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரிசல்ட்டை அடைந்தவராக ரிசல்ட் என்னன்னு கேட்டால் ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷேபி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பலனாக தன்னில் தானே நிலைத்திருக்கக்கூடியதான அதாவது அத்வைத்தமாகவே ஆகக்கூடிய ஒரு நிலையை அவர் அடைந்தார் அந்த சமயத்தில் அடைஞ்சு தன்னுடைய தேகத்தை இங்கே விட்டார்னு சொல்கிறதாக மீனிங் இருக்கிறதுக்கு இங்கே இது இதுலேருந்து எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் இந்த காலத்தை டிரைவ் பண்ணுறோங்கிறத பிரிவா சொல்லின்னு வர ஃபலேஸ்வஸ்மின் சுவாயுஷேபி ஷர சராப்தேன்னு ஒரு வார்த்தை இருக்கு இதில் ஷர சராப்தே ஷரம்னு சொன்னாக்கா அம்பு சரம்னு சொன்னாக்கா போகிறது அப்போ அம்பு போன மாதிரி அப்படின்னு ஒரு சட்டுன்னு அம்பு விட்டாக்கா அம்பு எப்படி ஒரு தொலைச்சின்னு டக்குன்னு வேலையை முடிச்சுன்னு போயிடுமோ அது மாதிரி இவர் தன்னுடைய ஒரு தேகத்தை விட்டார் தன்னுடைய காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணி பலனை அடைந்தவராக பூர்த்தி பண்ணதுனால தேகத்தை விட்டார்னு சொல்லி அர்த்தம் பண்ணலாம் சொல்றா எதுக்காக ஷர சராப்தேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கா அப்படின்னு சொன்னா இந்த நாலு எழுத்து இருக்கேன் இந்த நாலு எழுத்து எடுத்துட்டு அதை வச்சு நம்ம இப்போ கட்டபயாதி சங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்கறா ஷர சர நான் பாத்துக்கணும் இப்போ ஷரங்குறதுல முதல்ல இருக்கிற ஷா வந்து சங்கரருக்கு போடுற ஷா இது எங்கே வருதுன்னா யாத்யஷ்ட அப்படிங்கிற ரூலில் வருது யார லவா ஷ அஞ்சு ஸோ அதுக்கு நம்பர் வந்து அஞ்சு அடுத்தது ரா வருது ஷரங்கிறதுல ரா வருது ரா வந்து அதே ரூலில் யாத்யஷ்டில் ஏ ர ஸோ அஞ்சு ரெண்டு வந்துருத்தோம் அப்புறம் சர சரங்கிறது காதி நவால் வரக்கூடிய ரூல் கக்க கக்கங்கா முடிஞ்சிட்டு ச வருது அந்த சங்கிறது ஆறாவது எழுத்தாக இருக்குது அப்போ இது வரைக்கும் என்ன வந்திருக்கு அஞ்சு ரெண்டு ஆறு மறுபடியும் என்ன வருது ஷர சர திரும்பி ஒரு ர வருது அதுக்கும் ரெண்டு அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுகின்றிருக்க வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு இல்லையா இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணுங்கிறது ரூல் அப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சுன்னு நம்பர் வருது இந்த நம்பர் என்னன்னா களி பிறந்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆகிற டையத்தில் ஆச்சாரியால் அந்த அந்த ரத்தாட்சி வருஷம் அந்த வருஷம் அதாவது களி எப்போ பிறந்தனா மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு கீ மூன்னு சொல்கிறா அதிலேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பேக் பண்ணின்டாக்கா என்ன கீ மூனு போட்டால் ரிவர்ஸில் தானே வரும் மைனஸ் த்ரீ ஒன் ஜீரோ டூ ப்ளஸ் டூ சிக்ஸ் டூ ஃபைவ்னு போடணும் இப்போ போட்டால் ஃபோர் செவன்டி செவன் வரும் கிட்டத்தட்ட அந்த பிசி நம்மளுடைய இப்போ சொல்கிற கணக்குப்படி அந்த வருஷத்தை போய் பார்த்தா ரத்தாட்சி வருஷங்கிறதும் நம்மளால இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அந்த வருஷத்தை கரெக்டாக இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே சரச்சரங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கு பதத்தை போட்டிருக்கு அப்போது டூ சிக்ஸ் டூ ஃபைவ்ங்கிறது களி பிறந்ததுல ஆட் பேக் பண்ண வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அதை ஆட் பண்ணினால் வரக்கூடிய நானூற்றி எழுபத்தி ஏழாவது கிமு என்ற வருஷத்தில் அந்த ரத்தாட்சி வருஷத்தில் ஏன்னா ரத்தாட்சிங்கிறது ஒன்ஸ் இன் சிக்ஸ்டி இயர்ஸ் வரப்போகிறது அறுபது வருஷத்துக்கு தடவை எல்லா நாமாவும் ரிப்பீட் தானே ஆக போகிறது வருஷங்களுடைய பேர் அதை ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிறதுக்காக இங்கே அதே சொல்லியிருக்காரு ஷரச்சராப்தே அப்படின்னு சொல்லி வில்லிலேயே ரத்தாக்சின் அப்படின்னு அடுத்த லைனில் அது வருது அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வார்த்தை பலேஸ்வஸ்மின் அப்படின்னு இருக்கு அந்த பலேன்னு சொன்னாக்கா பலன் அல்லது ஒரு ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் அதுலேயும் ஒரு நம்பர் பிளே இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பெரியவா இந்த ரூல் அப்ளை பண்ண சொல்கிறா ஃபனு சொன்னாக்கா பப்ப ரெண்டாவது பா வருது அது பாதி பஞ்சான்னு சொல்லக்கூடிய ரூலில் இருக்குது பப்பனாக்கா ரெண்டு நம்பர் ரெண்டு லாங்கிறது திரும்பி யாத்யஷ்ட யாரா இல்லை அதுக்கு நம்பர் வந்து மூணு ஸோ இருபத்தி மூணுன்ற நம்பர் ரிவர்ஸ் பண்ணணும் வழக்கம் போல் திருப்பி போட்டாக்கா முப்பத்தி ரெண்டு அப்போது ஃபலேஸ்வஸ்மின் தன்னுடைய பலனை அடைந்தவராகங்கிறது ஒரு அர்த்தம் ரெண்டாவது தான் எடுத்துண்ட முப்பத்தி ரெண்டு வயசு என்ற நம்பரை அடைந்தவராக ஏன்னா முதல்ல எட்டு வருஷம்னு இருந்தது எட்டு அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுக்கும் பொழுது டபுள் ஆச்சு புது பதினாறு ஆச்சு அப்புறம் வியாசாச்சாரியால் தரிசனம் பண்ணி அவர் அப்படியே அது டபுள் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார் பதினாறு பதினாறு முப்பத்தி ஆச்சு அப்போது ஆச்சாரியால் என்ன பண்ணாலாம் இப்படி காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு நல்லா மூணு வேளையும் அழகாக இங்கே அம்பாவில் பிரார்த்தனை பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி லோக்கத்துக்கெல்லாம் க்ஷேமம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பூஜைகள் பண்ணிட்டு இருந்தா அதில் ஒரு சமயம் வந்தது அதாவது இந்த லோக்கத்துக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காகவே வந்தவர் சங்கரர் இந்த ஒரு காலம் வந்தப்போ இந்த லோகத்தினுடைய பற்றையே விட்டவராக சுவாமி ஆனார்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறார் அதாவது சுவாமிக்கு சாதாரணமாக பற்றுங்கிறது கிடையாது ஆனால் தன் குழந்தைகள்லாம் க இப்படி கஷ்டப்படுறதே தப்பான வழியில் போகிறதே சரியான வழிக்கு கொண்டு வரணுமேன்னு ஒரு பற்றுக்காக இந்த பரமேஸ்வரன் இறங்கி வந்தான் அதுக்கு எதுக்காக வந்தாலும் இந்த காரியத்தை சாதிச்சாச்சு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாச்சு இனிமேல் இந்த லோகம் பழைச்சிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து தான் அதனால அந்த இடத்துல தன்னுடைய பற்றை விட்டவராக அம்பாளுடைய சன்னிதியில் அப்படியே அவர் நின்று இருக்கும் பொழுது தன் பற்றை விட்டு ஆச்சாரியால் உள்முகமாக பார்த்தவராக அப்படியே இருந்தார்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் அங்கே கோட் பண்ணுறான் அதாவது பிராச்சீன சங்கர விஜயங்கள்லேயும் ப்ரஹத் சங்கர விஜயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதே மாதிரி கேரளிய சங்கர விஜயத்தில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக காமாட்சியாக புறத்தரேன் காமாட்சிக்கு முன்னாடி நின்று இருந்தவராக அங்கேயே தன்னுடைய சரீரத்தை விட்டவராக ஆனால் இன்று வரை அதே இடத்தில் அதாவது காமாட்சி சன்னிதியிலேயே அதே இடத்தில் அகண்ட ஜோதிஷாக இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேரளிய சங்கர விஜயத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு அதையும் விரிவா சொல்றா அப்போ அவருடைய இந்த சித்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் என்னைக்குன்னு பார்த்தா ரத்தாட்சி வருஷம் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அவர் பிறந்ததும் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமின்னு பார்த்தோம் அதே மாதிரி வைகாசி அடுத்து ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் கழிஞ்சு வைகாசி சுக்லபக்ஷ பஞ்சமி வந்த உடனே முப்பத்தி ரெண்டு வயசு பூர்த்தி ஆகிடுத்து தீர்மானம் பண்ணிட்டார் கிளம்புறதுன்னு அப்படி தீர்மானம் பண்ணி அவர் கிளம்புறனால்தான் இந்த ஏகாதசியாக இருக்குது மறுபடியும் இங்கே என்னெல்லாம் கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா ரக்தாட்சின்னு சொல்கிறதாக அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது தாரா அவனுடைய சசஸ்வநாமத்தில் வர்றது அம்பாளுடைய ஒரு கனெக்ஷன் இருந்தாச்சு வைகாசி என்று சொல்லும் பொழுது இந்த வைகாசி மாதம் எத்தனை நம்மளுடைய பரமேஸ்வரனுக்கு கனெக்டடான விஷயங்களாக இருக்குது ரிஷப மாசம்ன்றதை இங்கே பார்த்தோம் ரிஷபம்னா வேற யாருக்கு போகிறது அவரு தான் போகிறது ஏகாதசி சாக்சாத் நாராயணம் ரத்னத்ரயம் என்று சொல்லக்கூடியதாக இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு விசேஷமான அந்த ஒரு நாளில் ஆச்சாரியால் தன்னுடைய தேகத்தை விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பெரியவா சொல்லின்னு என்ன சார் தேகத்தை விட்டுட்டார் சொன்னாக்கா முக்தி ஆயிட்டார்னு சொல்லலாமா கரெக்டான வேர்டான்னு கேட்டால் முக்திங்கிறது என்ன அப்படின்னு பெரியவா ஒரு இங்கே கிளாரிஃபிகேஷன் சொல்லின்னு வரா ஆச்சாரியால் விஷயத்தில் சொல்லும் பொழுது அவர் முக்தி அடைந்தார்னு சொல்கிறதே தப்பாக இருக்கும் ஏன்னா அவர் அன்னைக்கு முக்தி அடைஞ்சு அன்னியோடு நிற்கலை இன்னை வரைக்கும் அனுகிரகம் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னும் பெரியவா சொல்கிறா இதுவும் சரித்திரம் கேட்ட பலனையும் இன்னும் நாளைக்கு பார்க்கறதுக்கு பெரிய பெரியவா